வணக்கம் அன்பு நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் சூப்பராக இருக்கேங்க. நம்ம திருப்பூர் ஜிஆர் டெய்லர் சேனலுடைய நோக்கமே பார்த்திங்க அப்படின்னா, கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிறத நம்ம சேனலுடைய நோக்கம். நான் கற்றுக்கிட்டு உங்களுக்கு கற்றுறேன், சிறப்பாக கற்றுக்கு. நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். இன்றைக்கி பேசிக்காக பார்த்திங்க அப்படின்னா, ஒரு சாதா பிளைன் ப்ளவுஸ் வந்து எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இதில் பல நுணுக்கங்களையும் பல எண்ணற்ற சில தகவல்களையும் நம்ம தரப்போகிறோம். அதனால் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பொறுமையாக நிதானமாக பார்த்திங்கன்னா அற்புதமான ஒரு ப்ளவுஸ் ஃபினிஷிங் வந்து நீங்கள் கொடுக்கலாம். நான் எப்படி தைக்கிறேன் அப்படிங்கிறதுனால கவனமாக பொறுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்லீவ் எடுத்துக்கிறோம். ஸ்லீவுக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒரு இஞ்சி வந்து கூடுதலாக விட்டுருப்போம். ஃபஸ்ட்டு ஒரு கால் இஞ்சி மடிச்சு அடிச்சுக்கலாம். இந்த கால் இஞ்சி மடிக்கும் போது பார்த்திங்கன்னா நார்மலாக எப்பம் போல் வைக்கக்கூடிய தையலை வந்து வச்சுக்கேன். ரெண்டாவது இப்போ நான் மடிச்சு அடிக்கிறேன் பார்த்திங்களா, இதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா குத்து வந்து எந்த அளவுக்கு லாஸ்ட்டாக வைக்க முடியுமோ அந்தளவுக்கு லாஸ்ட்டாக வந்து ஜென்ரியன் திரித்து லாங் பண்ணிடுங்க. தையலை வந்து நல்லா தூரமாக வச்சுக்கிட்டு நீங்கள் ஸ்டிச் பண்ணுங்கள். ஏன்னா இந்த தையல் பார்த்திங்க அப்படின்னா டம்மி தையல், இரண்டாவதாக போடக்கூடிய தையல் பார்த்திங்க அப்படின்னா டம்மி தையல். அதனால் இந்த டம்மி தையல் வந்து நீங்கள் வேறு நூல் மாற்றி தைக்கிறதா இருந்தாலும் தைச்சிக்கலாம், அப்படி இல்லைனாலும் நீங்கள் அதே நூலில் தைக்கிறதா இருந்தாலும் தைச்சிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா தையலை வந்து கம்மி பண்ணிவிட்டு பேக் தட்டுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோம்னா, பேக் தட்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு இன்ச்சு வந்து கூடுதலாக வச்சுருப்போம். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ஒன்றரை இன்ச்சு வைப்பாங்க, நம்ம ரெண்டு இன்ச்சு வைக்கிறோம். இந்த ரெண்டு இன்ச்சு வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு இன்ச்சுக்கு மடித்து தைச்சிட்டு மறுபடியும் ரெண்டாவது இன்னொரு இன்ச்சுக்கு மடித்து நம்ம தையல் போடுறோம். இந்த தையல் போடும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு அந்த நேர் வந்து சரியாக வரமாட்டேது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்கேல் வச்சு ரெண்டு இன்ச்சுக்கு நீங்கள் கோடு போட்டு அதுக்கப்புறம் கூட நீங்கள் மடித்து தைச்சிக்கலாம். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா பேக் தட்டை வந்து ரெண்டாக மடிச்சுக்கிறோம். இந்த பேக் தட்டு ரெண்டாக மடிச்சுட்டு அளவு ப்ளவுஸில் இருக்கக்கூடிய இந்த டாட்டோடைய அளவு வந்து நம்ம மார்க் பண்ணிவிட்டு டாட்டோடைய உயரத்தையும் சேம் வந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கணும். டாட்டோட உயரம் வந்து நான் எப்போ போல் தைக்கிற மாதிரி தைக்கலாமானா கண்டிப்பாக அப்படி தைக்கக்கூடாது. அளவு ப்ளவுஸ் இருக்குது அப்படின்னா அளவு ப்ளவுஸில் டாட்டோடைய உயரம் எவ்வளோ இருக்கும் அதை அப்படியே நீங்கள் மார்க் பண்ணி தைக்கிறது தான் பெட்ரு. ப்ளைன் ப்ளவுஸை பொறுத்த மட்டிலும் நான் வந்து டபுள் தையல் போடுவேன், அதனால் டபுள் தையல் போட்டிருக்கேன். நீங்கள் எத்தனை தையல் போடுவீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட ஃபினிஷிங் அவுட்லுக் எல்லாமே நீங்கள் கடைசியாக பார்ப்பீங்க எப்படி இருக்குது அப்படிங்கிறத. புதுசாக பழகக்கூடிய நண்பர்கள் யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் நம்ம வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா டெய்லரிங் சார்ந்த எண்ணற்ற வீடியோக்கள் எல்லாமே தொடர்ந்து நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். ப்ளவுஸ் கட்டிங்ஸ் எல்லாமே நம்ம பார்த்திங்கன்னா தொடர்ந்து பதிவு பண்ணிகிட்ருக்கோம். ப்ளவுஸ் கட் பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும், வீடியோ தொடர்ந்து நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்கள். பேக் தட்டோட அந்த ஃபினிஷிங் பாருங்களா, சூப்பராக இருக்கும். எங்கேயுமே சுருக்கு இல்லாமல் நீட்டாக இருக்கும். இந்த கழுத்துடைய அமைப்பு டாட் பிடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கழுத்துடைய அமைப்பு எல்லாமே அழகாக நேராக அந்த யூ ஷேப்னா யூ ஷேப்பில் உட்காரும். இப்போ ஸ்லீவும் பேக் தட்டும் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். அடுத்ததாக பார்த்திங்க அப்படின்னா கீழ் வந்து பெல்ட் வந்து எடுத்துக்கலாம். இந்த பெல்ட் எடுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா அடிஷ்னல் கிளாத் வந்து நீங்கள் தயாராக வச்சுக்கோங்க. அடிஷ்னல் கிளாத் வந்து சேம் கலர் கிடச்சிதுன்னா சேம் கலர் வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா டபுள் கலராக இருக்கிற மாதிரி, அதாவது உள்ளே வச்சா வெளியே தெரியாத மாதிரி இருக்கக்கூடிய துணி வந்து நீங்கள் எடுத்துக்கங்க. ஆப்போசிட் ஆப்போசிட் கரெக்டாக வச்சுக்கிட்டு ஒரு காலிஞ்சி தையல் போடுறோம். அடுத்தது ஊசியடை வந்து போடுறோம். இந்த ஊசியடை போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குதிரடை வந்து நம்ம போட்டு விட்டுக்கிறோம். இந்த குதிரடை போடும்போது வைக்கும்போதும் எடுக்கும்போதும் முடிக்கும்போதும் நீங்கள் லாக் தையல் வந்து கண்டிப்பாக போடணும். இந்த லாக் தையல் போட்டிங்கன்னா தான் நம்ம திருப்பும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு தையல் வந்து கட் ஆகாமல் இருக்கும், கொஞ்சம் நீட்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பிசர் எல்லாமே நீட்டாக வந்து கட் பண்ணி விட்ருங்க. இப்போ ரெண்டாவது வந்து ரெண்டாவது பெல்ட் வந்து நம்ம ரெடி பண்ணுறோம். ரெண்டுமே ஒரே பக்கம் வர மாதிரி வச்சிடாமல் பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க. இந்த ப்ளவுஸோடைய சைஸ் பார்த்திங்கன்னா 38 சைஸு, 38 சைஸு ப்ளைன் ப்ளவுஸ் வந்து எப்படி தைக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த ப்ளவுஸுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து 1.5 மீட்டர் வந்து துணி வாங்க சொல்லிட்டோம். ப்ளவுஸுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா துணிகள் வந்து நீங்கள் கூடுதலாக தான் வாங்கணும். கஸ்டமரே பார்த்திங்கன்னா ஒரு சிலரெலாம் லைனிங்லாம் எடுத்துகிட்டு வருவாங்க. இந்த லைனிங் பார்த்திங்கன்னா அகலம் கம்மியாக இருக்கும், இல்லைன்னா பார்த்திங்கன்னா 80 பாயிண்ட் இருக்கும், இல்லைனா 90 பாயிண்ட் அப்படி வாங்கிட்டு வந்துடுவாங்க. அதனால் அதை கொஞ்சம் எப்பவுமே கவனமாக பார்த்துக்குங்க. இப்போ ஃப்ரண்ட் தட்டு எடுத்துக்கலாம். ஃப்ரண்ட் தட்டில் கெட்ட பக்கத்தில் வந்து நம்ம எப்பவுமே மார்க் பண்ணிக்குவோம். இப்போ மார்க் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா கீழே வந்து டாட் பிடிக்கிறதுக்காக லைட்டாக கிராஸ் வந்து நான் தைச்சு விட்டுக்கிறேன். இந்த கிராஸ் வந்து நான் எதுக்கு தைக்கிறேன் அப்படின்னு தெரியல அப்படின்னா எண்டு காலில் நான் வீடியோ கொடுக்குறேன், அந்த வீடியோ முழுமையாக பாருங்கள், பார்த்தீங்கன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபுல் முழு விளக்கத்தோடு வீடியோ வந்து நம்ம சொல்லி கொடுத்துருக்கோம், எதற்காக இந்த டாட் வந்து பிடிக்கிறோங்கிறத வீடியோ தெளிவான முறையில் போட்டிருக்கோம். வீடியோ முடியும் போது கடைசியாக லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வீடியோ வரப்போகுது, அந்த வீடியோ பாருங்கள். இந்த டாட் பிடிக்கும்போது பார்த்து கவனமாக பிடிச்சிக்குங்க. எல்லாருக்கும் ஒரே மாதிரி வந்து டாட் அளவுகள் வராது, அளவுகள் மாறும். ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் ஒவ்வொரு வாடிக்கையாளர்களுக்கும் பார்த்திங்கன்னா அளவு முறைகள் வந்து மாறும். அதனால் அந்த அளவுகள் எப்போவுமே வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து டீல் பண்ணுங்கள். எல்லாத்துக்கும் ஒரே அளவு சொல்லியிருக்காங்களேன்ட்டு நீங்கள் எல்லாத்துக்கும் ஒரே அளவு வந்து வச்சிடக்கூடாது.
அளவு ப்ளவுஸில் என்ன இருக்கோ அந்த அளவுகள் வந்து நம்ம செக் பண்ணியும் பார்க்கணும். இப்போ நான் செக் பண்ணி காட்டுறேன் பார்த்தீங்களா, இந்த ஃப்ரண்ட் தட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் சின்னதாகவும் இன்னொரு பக்கம் பெருசாகவும் வரும். இந்த டாட் பிடிக்கிறது எப்போவுமே கொஞ்சம் கவனமாக பிடிச்சிக்கோங்க, ஏன்னா ஒரு ப்ளவுஸில் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பாகமே பார்த்தீங்கன்னா இந்த டாட்டு தான். டாட் அளவுகள் மாறும்போது ப்ளவுஸுடைய மொத்த மெஷர்மெண்ட்டுமே சேஞ்ச் ஆயிரும். அதனால் அதை மட்டும் எப்போவுமே வந்து பின்பற்றுங்க. அனைத்தும் இருமுறை உருவாக்கப்படுகிறது, முதலில் மனதிலும் பிறகு உண்மையிலும் அப்படின்னு சொல்லுவாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு எனக்கு தெரியல. எல்லா விஷயங்களுமே பார்த்திங்கன்னா இரண்டு முறை வந்து செயல்படும். ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நேரடியாக வந்து உருவாக்கப்படக்கூடியதாகவும், ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதோடைய உண்மைத்தன்மையும். இந்த இரண்டு முறை வந்து எப்போவுமே வந்து ஒரு நிகழ்வு வந்து தொடர்ந்து நிகழும். அதை பொறுத்து தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த தையல் பார்த்திங்கன்னா டபுள் தையலாக வந்து நம்ம பதிவு பண்ணுறோம். ரெண்டு தையல் போடும்போது தான் அதோடைய நிலைத்தன்மை வந்து நீண்ட நாளுக்கு இருக்கும். அந்த ப்ளவுஸுடைய பயன்பாடு அதிக நாள் இருக்க பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் வந்து எந்த விதத்துலேயும் சேதாராகாமல் அதிக நாள் பயன்படுத்தக்கூடிய வண்ணமாக இருக்கணும் அப்படின்னா டபுள் தையல் வந்து போடணும். அதற்காகத்தான் பார்த்திங்கன்னா அனைத்தும் இரண்டு முறை உருவாக்கப்படுகிறது, முதலில் மனதிலும் பிறகு உண்மையிலும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது முதல் தையல் வந்து மனதாகவும் இரண்டாவது தையல் வந்து உண்மையாகவும் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ கீழே அந்த பெல்ட் வந்து நான் எப்படி ஜாயின் பண்ணுறேன் அப்படிங்கிறத நல்லா பொறுமையாக பாருங்கள். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா அப்படியே சப்பாத்தி உருட்டுற மாதிரி நேராக உருட்டி விட்டு அடுத்தது வந்து இந்த தையல் போடுறோம். இந்த தையல் வந்து எதுக்காக நம்ம போடுறோம் அப்படின்னா, நீங்கள் தைச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிசிறு வந்து வெளியே தெரியாமல் இருக்கும் அப்படிங்கிறக்காகத்தான் இந்த மாதிரி வந்து தைக்கணும். எனக்கு பிசிறு வந்து வெளியே தெரியக்கூடாதுங்க, சாதா ப்ளவுஸுக்கு நான் ஓவர்லாக்லாம் போட மாட்டேன், பிசிறு வந்து வெளியே தெரியாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த முறையை வந்து நீங்கள் கையாளுங்க. ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப நீங்கள் பார்க்கும்போது வந்து சிரமமாக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். நீங்கள் ஒரு முறைக்கு ஒரு 10 முறை நீங்கள் தைக்கும்போது உங்களுக்கு அழகாக வந்து மனசில் வந்து பதிஞ்சிரும். நீங்கள் எடுத்தோன்னே நான் முதல் முறை தைக்கும்போதே எனக்கு இது வரலன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தூக்கி போட்டு நார்மலாக எப்போ போல் தைக்காமல் 2 முறைக்கு 10 முறை கூடி முயற்சி பண்ணுங்கள். முயற்சி பண்ணிங்க அப்படின்னா தான் அது பயிற்சியாக மாறும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பயிற்சி பழக்கமாக மாறும். ஏன்னா நிறைய நண்பர்கள் சொல்கிறது என்ன, ஒரு சிலது வந்து எனக்கு தைக்கிறக்கே வரமாட்டேது. யாருக்குமே இது வராமலாம் இல்லை. நானும் ஆரம்பத்தில் தைக்கும்போது எனக்கும் தைக்கிறக்கெல்லாம் வரலை. நான் தொடர் பயிற்சி எடுத்தேன், அந்த பயிற்சி எனக்கு முயற்சியாக மாறிச்சு, முயற்சி முன்னேற்றமாக மாறி இருக்குது. அதனால் தொடர்ந்து பயிற்சி எடுங்க. ஒரு ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறோம் எப்படி தைக்கிறோம் அப்படிங்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எடுத்த உடனே வந்து எல்லாமே வந்து சரியாகலாம் வராது. எல்லாமே ஆரம்பத்தில் தப்பு தப்பாக தான் இருக்கும், ஏன்னா நமக்கு அதுக்குண்டான அனுபவங்கள் வந்து சுத்தமாக கிடையாது இல்லைங்களா. அந்த அனுபவம் நமக்கு வேணும் அப்படின்னா நம்ம தொடர்ந்து பயிற்சி எடுக்கணும். நீங்கள் ப்ளவுஸ் பிட்டு வந்து 35 ரூபாயிலேருந்தே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளவுஸ் பிட் எல்லாமே உங்களுக்கு நார்மல் ப்ளவுஸ் எல்லாமே கிடைக்கும். நீங்கள் அதெல்லாமே வாங்கி தைச்சு பார்க்கணும். ஒரு 10 ப்ளவுஸ் வாங்கி வச்சுங்க, உங்களோட அளவுக்கே நீங்கள் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணி பாருங்கள். கட் பண்ணுறதையும் கூட எப்படி அதை இதைன்னு பார்த்தும் கூட ஏதோ ஒன்று வெட்டிடலாம். ஆனால் நீங்கள் தைக்கும்போது இந்த விஷயங்கள் எல்லாமே நுணுக்கங்கள் எல்லாமே சரியாக கடைபிடிச்சி நீங்கள் தைக்கும்போது தான் பார்த்தீங்கன்னா அதோடைய அமைப்பு சிறப்பாக இருக்கும். அப்போ தான் பார்த்திங்கன்னா நீங்களும் வந்து நல்லபடியாக தைச்சு அந்த ஃபினிஷிங் எல்லாமே நீங்கள் நல்லா கொடுக்கும்போது தான் உங்களை நம்பி 4 பேர் வந்து உங்களுக்கு ப்ளவுஸ் கொடுப்பாங்க. உங்களுக்கே வந்து நீங்கள் தைச்ச ப்ளவுஸ் உங்களுக்கே பிடிக்கல அப்படிங்கும்போது எப்படி இன்னொரு நபர்களுக்கு பிடிக்கும், பிடிக்காது இல்லைங்களா. அதனால் தொடர்ந்து பயிற்சி எடுங்க. ப்ளவுஸ் தைக்கிறத வீடியோவை பார்த்துட்டு நீங்களும் தைச்சு பாருங்கள். எனக்கு ஃபினிஷிங்கே வரமாட்டேது, இந்த ப்ளவுஸில் ஒரு ஒழுக்கமே இல்லை, ப்ளவுஸில் அங்கங்கே ஒவ்வொரு பக்கம் ஒவ்வொரு மாதிரி சுருக்கெல்லாம் வருது அப்படின்னா அந்த சுருக்கெல்லாமே வராமல் இருக்கணும், அதுக்கு நான் எப்படி தைக்கணும் அப்படின்னா அதற்காகத்தான் நம்ம திருப்பூர் ஜியோடெய்லர் சேனலில் அதிகமாக ஸ்டிச்சிங் வீடியோஸ் வந்து நம்ம நிறையா தொடர்ந்து பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். சைஸ் மட்டும் வெவ்வேறையாகவும் நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். மிக விரைவில் பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் மெஷர்மெண்ட் எல்லாமே நான் சொல்லித்தரேன். நம்ம சேனலை வந்து தொடர்ந்து பார்க்கக்கூடிய அன்பர்களுக்கு வந்து நல்லாவே தெரியும் நான் எப்படி எல்லாமே வீடியோஸ் எல்லாமே பதிவு பண்ணுவேன் அப்படிங்கிறது எல்லாமே. நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இணையாத நண்பர்கள் யாராவது இருந்தீங்கன்னா கீழே வாட்ஸ்அப்போட குரூப் லிங்க் வந்து கொடுத்துருக்கோம். வாட்ஸ்அப் சேனலில் முடிஞ்ச அளவுக்கு இணைஞ்சிக்கிட்டிங்க அப்படின்னா உடனுக்குடன் இன்னும் அப்டேட் எல்லாமே தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும். எனக்கு வாட்ஸ்அப்லேருந்து மெசேஜ் வந்துக்கிட்டே இருக்கும், அது எனக்கு தொல்லையாக இருக்குது அப்படிங்கக்கூடிய நண்பர்கள் வாட்ஸ்அப் சேனலில் சேர்ந்துக்கங்க. எனக்கு வாட்ஸ்அப் வந்து ஒன்றும் ப்ராப்ளமெல்லாம் இல்லை அப்படிங்கக்கூடிய நண்பர்கள் நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதான் உங்களுடைய வசதிக்கு ஏற்ப நமக்கு 2 சேனல் இருக்குது, நீங்கள் அதுலேயும் கூட இணைஞ்சிக்கலாம். குரூப்பு அல்லது வாட்ஸ்அப் சேனல் ரெண்டில் நீங்கள் எதில் வேணாலும் நீங்கள் சேர்ந்துக்குங்க. உங்களுக்கு எதில் விருப்பமாக இருக்கோ அதில் சேர்ந்துக்குங்க, தொடர்ந்து பயன்பெறுங்க. தையல் துறையை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா எண்ணற்ற நுணுக்கங்கள் இருக்குது, அந்த நுணுக்கங்கள் எல்லாமே நம்ம தொடர்ந்து சொல்லி கொடுத்துட்டே இருக்கோம். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம டெய்லரிங் எப்படி சொல்லித்தருவோம் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். இலவச தையல் பயிற்சி வகுப்புகளும் அவ்வப்போது நடந்துக்கிட்டே இருக்கும். அதனால் தொடர்ந்து பயணம் செய்யுங்க, நிறையா விஷயங்களை கற்றுக்குங்க. சிறப்பாக தையல் துறையை பொறுத்த மட்டும் சிறப்பாக வந்து கற்றுக்குங்க.
நீங்கள் கற்றுக்கிட்டு பிறருக்கும் கற்றுக் கொடுங்க. ஏன்னா நம்ம சேனலுடைய தாரக மந்திரமே பார்த்திங்க அப்படின்னா கற்போம் கற்பிப்போம் அப்படிங்கிற நம்ம சேனலுடைய தாரக மந்திரமே. நான் கற்றுக்கிட்டது உங்களுக்கு கற்றுறேன், நீங்கள் கற்றுக்கிட்டு பிறருக்கு கற்றுக் கொடுங்க. துறை வளரட்டும், துறையை சார்ந்தவர்கள் உயரட்டும். நம்ம ஒரு துறையை வந்து சிறப்பான துறையாக கொண்டு போகணும் அப்படின்னா அதற்கு கூட்டு முயற்சி வந்து என்றைக்குமே தேவை. நான் அதனால தான் எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் எல்லாமே நான் உங்களுக்காகவே சொல்லி தந்துட்டுருக்கேன். நம்ம துறையை பொறுத்த மட்டும் பார்த்திங்கன்னா அடுத்தகட்ட நகருக்கு வந்து நகரணும். அதற்கு நம்ம வந்து அடுத்தடுத்த கற்றுக்கிட்டே இருக்கணும். கற்றுக்கிட்ட விஷயங்களை வந்து நம்ம சொல்லி கொடுக்கும்போது தான் நீங்களும் ஈஸியாக கற்றுக்க முடியும். நான் உங்களுக்கு வந்து சொல்லித்தரேன் அப்படின்னா சொல்லித்தரக்கு முன்னாடி பல முறை நானும் ஸ்டிச் பண்ணி பார்த்துருப்பேன். இல்லைன்னா என்னோடய அனுபவங்களை வந்து நேரடியாக நான் கற்றுக்கிட்ட அனுபவங்களை வந்து உங்களுக்காக பகிர்ந்து கொடுத்துக்கிட்டு இருப்பேன். இப்போ ப்ளவுஸ் கட்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறையா நண்பர்கள் வந்து கேட்டுட்டு இருக்காங்க. ப்ளவுஸ் கட்டிங் எல்லாமே பார்த்திங்கன்னா நானும் வந்து வீடியோ எடுக்கிறதுக்கு கொஞ்சம் எனக்கு டைமிங் செட் ஆகிறதில்ல, அதனால் கொஞ்சம் ஃப்ரீ ஆகிட்டு வீடியோ வந்து நிறையா நான் எடுத்து போடணும். ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோஸ்லாம் நிறையா போடணும்னு சொல்லி நானும் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கேன். மிக விரைவில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் கட்டிங் வீடியோ எல்லாமே நான் நிறையா பதிவு பண்ண போகிறேன். மே 1ஆம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா அடிப்படை தையல் பயிற்சி வகுப்பு வந்து நடைபெறப்போகுது. மே மாதம் விடுமுறையாக இருக்கா, அப்போ அப்படின்னா உங்களுக்கான துறையை மாற்றிக்கிங்க. இந்த தையல் துறையை மே மாதம் முழுக்க நான் டெய்லரிங் கற்றுக்கணும், என்னை யாரும் தொல்லை பண்ணாதீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நீங்கள் ஒதுக்கிக்கிங்க. ஒதுக்கிட்டு அந்த நேரத்தை நீங்கள் அழகாக வீடியோஸ் எல்லாம் பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு அதில் வரக்கூடிய குறிப்புகள் எல்லாமே எடுத்து எழுதி வச்சுக்கோங்க. எழுதி வச்சுக்கிட்டு நீங்களும் ஈஸியாக வந்து மறக்காமல் தைச்சு பாருங்கள். நம்ம அடிப்படை பயிற்சியிலேருந்து வரோம் அப்படின்னு காட்டிக்கு ரொம்ப எளிமையான முறையில் வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகபட்சம் சீக்கிரமாக கற்றுக்கலாம். அதற்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னென்னா உங்களுடைய கவனம் கற்றுக்கிறதுல மட்டும் இருக்குது அப்படின்னா ரொம்ப சுலபமாக ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். நுணுக்கங்கள் எல்லாமே அடுத்தடுத்து நான் சொல்லித்தரேன் நீங்கள் கற்றுக்குங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து பார்த்தீங்கன்னாவே ஒவ்வொரு வீடியோலையும் பல விதமான நுணுக்கங்கள் வந்து நம்ம சொல்லி கொடுத்துட்டே இருப்போம். அதை வச்சே நீங்கள் ஈஸியாக வந்து கற்றுக்கலாம். ஐயோ எனக்கு ஷோல்டர் கட்ட சுருக்கு வருது, ப்ளவுஸ் எப்படி தைச்சாலும் கை வந்து கை கட்ட இறங்கிடுது, சுருக்கடிக்குது, ஆம்கோல் பகுதியில் சுருக்கு வருது, கப்பு பெருசாக இருக்குது, பின்னாடி கழுத்து குறுகலாக இருக்குது, இல்லை கழுத்து பின்னாடி அகண்டு போச்சு, நான் தைக்கும்போது வெட்டும்போது கரெக்டாக வெட்டுறேன் நான் தைச்சதுக்கப்புறம் பார்த்தா கழுத்து பெரிய பானை மாதிரி பேன் இருக்குது அப்படின்லாம் கவலையே படாது. எல்லாத்தையும் தட்டி தூக்கி விட்டுலாம். எல்லாத்துக்குமே நம்ம நுணுக்கங்கள் சொல்லி கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் ப்ளவுஸ் கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நிறைய நுணுக்கங்கள் வந்து நான் சொல்லித்தரேன். முடிஞ்சால் எல்லாருமே நோட் எடுத்து எழுதியும் கூட வச்சுக்கோங்க. இப்படி எப்படி வெட்டணும், இப்படி எப்படி வெட்டக்கூடாது அப்படிங்கிறத எல்லாமே நீங்கள் எழுதி வச்சிட்டிங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். நீங்கள் 5 வருஷம் கழிச்சும் கூட எடுத்து நீங்கள் பார்த்தீங்கனாலும் யாராடா அன்னைக்கு இப்படி திருப்பூர் மாஸ்டர் இப்படி சொல்லி தந்தாரு, இதை நம்ம இப்படி பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக நீங்களே எடுத்து வச்சு என்ன பண்ணலாம், சரி பண்ணி சூப்பராக வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். வீடியோ தானே எப்போ போட்டாலும் வந்துடும், நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சி நீங்கள் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னாலும் நீங்கள் அவசரத்தில் தேடும்போது உங்களுக்கு கிடைக்காது. இப்போ முன்னாடி நம்ம பட்டி தைக்கிறோம், கொக்கி பட்டி ஊக்கு பட்டி தைக்கிறோம். இந்த பட்டி பார்த்திங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்கான்னு எப்போவுமே செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணிவிட்டு தான் அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப்பே வந்து நம்ம கழுத்து பகுதி எல்லாமே ஜாயின்லாம் பண்ணுவோம். திடீர்னு பார்த்தா ஊக்கு பட்டியும் ஐ பட்டியும் உயரம் வந்து திடீர்னு மாறுபடும். எதனால் மாறுபடுது அப்படிங்கிறத முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். ரெண்டாவது அப்படி மாறிச்சு கழுத்து வந்து ஏதோ ஒரு பகுதி வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா அதை எப்படி சரி பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். நம்ம அடிப்படை பயிற்சி வகுப்பில் இந்த கழுத்து பகுதிகள் எல்லாமே நம்ம 1 நாள் 2 நாள் தொடர்ந்து பயிற்சி எல்லாமே கொடுக்க போகிறோம். மிஸ்டேக் வந்தால் எப்படி சரி பண்ணணும், இந்த மிஸ்டேக் எதனால் வரும், அப்படி வந்துச்சுன்னா இந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி சரி பண்ணணும்னு சொல்லி ரொம்ப நுணுக்கமாக நான் சொல்லித்தரப்போகிறேன். மே 1 மறந்து விடாதீர்கள், உழைப்பாளர் தினர்கள் முதல் முன்னிட்டு, அதாவது உழைப்பாளர்கள் தினம் வருது இல்லையா, அந்த தினத்தை முன்னிட்டு நம்ம சிறப்பான பயிற்சிகள் வந்து துவங்க போகிறோம். அதனால் எல்லாருமே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அக்காமார்களும் அண்ணம்மார்கள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் வந்து அதிகமாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் யாருன்னு பார்த்திங்கன்னா இந்த சென்னையில் இருக்கக்கூடிய அக்காமார்கள் அண்ணம்மார்கள் தான் நிறையா பார்க்குறீங்க. நானும் பார்த்து கிட்டத்தட்ட 64% பார்த்திங்க அப்படின்னா சென்னை மக்கள் தான் பார்த்துட்டுருக்கிறீங்க அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இது யூடியூப் சேனல் வச்சுருக்கேன், எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம சேனல் வந்து யார் யார் எங்கேருந்து பார்க்குறாங்க அப்படிங்கிறதெல்லாமே தெரியும். சென்னை, மதுரை, ஈரோடு, காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், திருப்பூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து பார்க்குறாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா மலேசியா, சிங்கப்பூர், தைவான், அடுத்தது பார்த்திங்கன்னா இலங்கை, இவங்க எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க. இதெல்லாமே நான் லிஸ்ட் எடுத்து வச்சேன், யார் யார் எங்கேருந்து எத்தனை பர்சன்டேஜ் எல்லாம் பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம். மிக விரைவில் பார்த்திங்கன்னா அமெரிக்காலையும் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா அதிகப்படியான நபர்கள் பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்ம மாற்றிகிட்ருக்கோம்.
அமெரிக்காவில் நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் வீடியோஸ் எல்லாமே ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதனால் அமெரிக்கா பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து 0.1 இருந்துச்சு, இப்போ பார்த்திங்கன்னா 1% வந்து பார்க்குற மாதிரி நம்ம சேனல் வந்து வந்திருக்கு, அடுத்த கட்டத்துக்கு வந்திருக்கு. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம சேனலை பார்க்கக்கூடிய நண்பர்களும் உங்களோட வெளிநாட்டு நண்பர்கள் இருந்தாலும் அவங்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. எல்லா நாட்டிலையும் நம்ம சேனலை பார்க்கட்டும், தமிழர்கள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே நம்ம சேனலை பார்க்கட்டும். சிறந்த தையல் கலைஞர்கள் உலகம் முழுவதுமே உருவாகட்டும். நம்ம துறையை உலகமுள்ளாக எடுத்துகிட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி அற்புதமான வாய்ப்புகளை வந்து சரியான முறையில் நம்ம பயன்படுத்திக்கணும். எங்கள் பாட்டி பார்த்திங்க அப்படின்னா எனக்கு சொல்லி கொடுத்த ஒரு சின்ன விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு திட்டத்தை வந்து கையில் எடுத்தோம் அப்படின்னா அந்த திட்டத்தை வந்து உன்னுடைய வாழ்க்கையாகவே மாற்று, அப்போ தான் அந்த திட்டம் வந்து மிக சிறப்பானதாகவும் சிறந்த நிகழ்வாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால தான் பார்த்திங்கன்னா என்னுடைய திட்டம் சிறந்த தையல் கலைஞர்களை உருவாக்கணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த தையல் துறையை உலகம் முழுக்க எல்லாத்துக்குமே கொண்டு போகணும், சிறப்பான துறையாகவும் மாற்றணும் அப்படிங்கிறத என்னுடைய நோக்கம். அதற்காகத்தான் என் வாழ்க்கையில் ஒரு பாகமே பார்த்திங்க அப்படின்னா இந்த தையல் துறைக்காகவே நான் ஒதுக்கியிருக்கேன். நான் தினமும் பல விஷயங்களை கற்றுக்கிட்டே இருக்கேன். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களும் தெரியாத விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா நான் தினமும் எனக்கு பயிற்சியாக தான் இருக்குது. நான் இப்போ ஒரு வீடியோ போடுறேன், ஒரு வீடியோக்காக நான் பேசுகிறேன் அப்படின்னா என்னுடைய ஆள் மனதில் இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இப்படியெல்லாம் இருக்குது, இதெல்லாம் பண்ணுங்கள், ஏன்னா நான் பண்ண தப்பை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதும், ரெண்டாவது உங்களுக்கு அந்த தப்பு இருந்துச்சுன்னா அந்த தப்பை வந்து எப்படி சரி பண்ணி எப்படி சிறப்பானதாக நீங்களும் தைக்கணும் அப்படிங்கிறத பற்றின எல்லாமே வந்து எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையுமே நான் ஷேர் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நான் சொன்னதில் ஏதாவது குறைநிறைகள் இருக்கும் பட்சத்தில் கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்படி குறைநிறைகள் ஏதோ இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை சரி பண்ணி அதற்கும் அடுத்த வீடியோ வந்து நம்ம பதிவு பண்ணிடலாம். இப்போ இந்த கழுத்து போய் தைக்கும்போதே பார்த்துருங்களேன், நான் அந்த என்னுடைய கை வந்து எப்படி வச்சு தைக்கிறேன், இழுக்காமல் தைக்கிறேன்னா இழுத்து தைக்கிறேன் அப்படிங்கிறதெல்லாமே நீங்கள் ரொம்ப நுணுக்கமாக கவனமாக பார்க்கும்போது உங்களுக்கு நல்லாவே புரியும். என்னடா தொணதொணதொணன்னு பேசிகிட்டே இருக்கேன் அப்படின்லாம் நினச்சிடாதீங்க. நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்காக ஷேர் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏன்னா நிறைய நண்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நுணுக்கங்கள் தெரியாமல் கஷ்டப்பட்டு தைச்சிட்டே இருப்பாங்க. ஏன்னா நுணுக்கம் தெரிஞ்சது அப்படின்னா நீங்கள் தைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் சிரமம் இல்லாமல் கொஞ்சம் சுலபமாக வந்து நீங்கள் தைக்கலாம், அந்த தவறுகள் வந்து ஈஸியாக வந்து திருத்தப்படும். நான் கையில் எடுத்து இந்த திட்டத்தை உலகம் முழுக்க கொண்டு போகணும் அப்படிங்கிறது என்னுடைய நோக்கம். இந்த தையல் துறையை எல்லாத்துக்கும் கொண்டு போவோம். அதனால் உங்களுக்கு தெரிஞ்ச வெளிநாட்டு நண்பர்கள் யார் இருந்தாலும் அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த 18 வயசு கீழே இருக்கக்கூடிய நண்பர்களே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6% பேர் பார்க்குறாங்க. அவங்களுக்கும் தான் உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் யாராவது தையல் துறையை வந்து கற்றுக்கணுன்னு ஆசைப்பட்டாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்புறம் எங்கள் பாட்டி இன்னொரு விஷயம் சொன்னாங்க, அதாவது நம்மளுடைய அணுகுமுறை வந்து நம்ம எப்படி தேர்ந்தெடுக்கிறோமோ அதற்கான மிக உயர்ந்த சுதந்திரம் வந்து நம்மகிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு விஷயத்தை வந்து நம்ம அணுகிறோம் அப்படின்னா அதற்கான முழு சுதந்திரம் வந்து நம்மகிட்ட தான் இருக்கும். இப்போ இந்த வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன், இந்த வீடியோ வந்து போடுறேன் அப்படின்னா இந்த வீடியோ எடுக்கிறதுலேருந்து எடிட்டிங் பண்ணி அதுக்கு வாய்ஸ் ஓவர் கொடுத்து அதை வந்து நான் யூடியூப்பில் வந்து சரியான முறையில் வந்து அப்டேட் பண்ணி இது எல்லாமே பண்ணுறேன் அப்படின்னா இதோட என்னுடைய அணுகுமுறைன்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா. இந்த வீடியோ எடுக்கும்போது நான் யார் கூட பேசக்கூடாது, நான் இந்த வீடியோ எடுக்கும்போது மொபைல் எடுத்து நோண்டிட்டோ அல்லது மற்ற ஏதாவது விஷயங்கள் வந்து நான் நோண்டிகிட்டு இருந்தேன் அப்படின்னாலும் இந்த வீடியோ வந்து என்னால் சிறப்பாக வந்து எடுக்க முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த எடுத்த வீடியோவில் திடீர்னு நம்ம இடையில டீ சாப்பிட போயிருப்போம், இல்லை தண்ணி தாக எடுத்துனா தண்ணி குடிப்போம். நான் அதெல்லாமே இதில் ஆட் பண்ணாமல் அதெல்லாமே அழகாக கட் பண்ணி எடுத்துகிட்டு தைக்கிற வீடியோனா தைக்கிற வீடியோ மட்டும் கசகசன் இல்லாமல் நீட்டாக எப்படி தைக்கிறோம் அதை மட்டும் அழகாக உள்ளே கொண்டு வந்து அதற்கு தனியாக நான் எடிட்டிங் பண்ணுறக்காக அதுக்கு ஒரு நேரத்தை ஒதுக்கி அந்த எடிட்டிங் பண்ணி முடித்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் அதுக்கு வாய்ஸ் ஓவர் எல்லாமே கொடுத்து உங்களுக்காக பிரத்யேகமாக இதை ரெடி பண்ணி யூடியூப்பில் நான் அப்லோடு பண்ணும்போது இந்த டப்பிங் கொடுக்கும்போது எல்லாமே பார்த்திங்கன்னா திடீர்னு என் செல்லு இன்னொரு செல்லு ஃபோன் அடிக்குது அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய அந்த ரிங் டோன் வந்து நான் பேசும்போது வாய்ஸ் ஓவரில் உள்ளே வந்துச்சு அப்படின்னா யூடியூப்பில் காப்பி ரைட் ப்ராப்ளம் வந்துடும். இந்த பிரச்சனை எல்லாமே நான் சரி பண்ணி உங்களுக்கு வந்து எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் நீங்கள் அழகாக வந்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த இடத்துலையும் லாக் ஆகாமல் அதாவது எங்கேயுமே வந்து ஸ்டக் ஆகாமல் உங்களுக்கு நான் அந்த வீடியோ வந்து சிறப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறக்காகத்தான் மிக தெளிவாக வந்து வீடியோ எடுத்து தெளிவான வாய்ஸ் ஓவர் எல்லாமே கொடுத்து உங்களுக்காக நான் வீடியோவை தொடர்ந்து வீடியோவாக பதிவு பண்ணிகிட்டு இருக்கேன். நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒன்றே ஒன்று என்னென்னா வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா ஒரு லைக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்லீவ் வைக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்லீவில் வந்து நம்ம
ஃப்ரண்ட்டில் வந்து அந்த கவ் வந்து அந்த வளைவு வந்து நம்ம கட் பண்ணுவோம் இல்லைங்களா. அந்த வளைவு வந்து கரெக்டாக ஃப்ரண்ட்டில் வர மாதிரி தான் வைக்கணும். இந்த வளைவு வந்து நீங்கள் கட் பண்ணினது பேக்கில் வர மாதிரி வச்சிட்டிங்க அப்படின்னா என்ன பிரச்சனை வரும்ன்னு கேட்டிங்கன்னா, பேக்கில் வந்து கைப்பகுதி வந்து உள்ளே போன மாதிரியும் ஃப்ரண்ட்டில் வந்து கைப்பகுதி வந்து வெளியே வந்த மாதிரியும் ஃப்ரண்ட்டில் வந்து கொதகொதகொதகொதகன்னு சுருக்கு வந்துடும். அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா, எப்பவுமே கொஞ்சம் கவனமாக வந்து தைக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து ஸ்டிச் பண்ணுங்கள். நம்ம வெட்டுறதை விட தைக்கும்போது தான் ரொம்ப கவனமாக வந்து இருக்கணும். அதற்காக தான் தைக்கிற வீடியோ வந்து நம்ம தொடர்ந்து நிறையா பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கோம். நூல் கட் ஆகிடுச்சு. தைக்கும்போது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக வந்து எப்போவுமே வந்து தைக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பகுதியிலும் டபுள் தையல்னால் டபுள் தையல், ட்ரிபிள் தையல்னால் ட்ரிபிள் தையல், நாலு தையல்னால் நாலு, அதாவது எந்தெந்த பகுதியில் எத்தனை எத்தனை தையல் போடுறோம் அப்படிங்கிறது எல்லாமே ரொம்ப நுணுக்கமாக பாருங்கள். ஒரு முறைக்கு இரண்டு முறை அந்த வீடியோவை பார்த்துட்டு அதன் பிறகு நீங்கள் தைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு பல விஷயங்கள் வந்து ஈஸியாக வந்து புரியும். நீங்கள் எப்போ போல் நான் ஒரே ஒரு தையல் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லலாம் போடாதீங்க. ஒரு ப்ளவுஸ் வந்து தைக்கிறீங்கன்னா உங்களுக்குன்னு யூனிக்கான விஷயங்கள் வந்து, இப்போ திருப்பூர் ஜியா டெய்லர்னால் எனக்குன்னு ஒரு பிராண்டை வந்து நான் உருவாக்கி வச்சுருக்கேன். இப்படி தான் தைப்பேன், இப்படி தான் ஃபினிஷிங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எனக்குன்னு ஒரு பிராண்டு வச்சுருக்கேன். அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டைலை வந்து நீங்கள் உருவாக்குங்க. அதாவது உங்களுடைய கனவுகள் வந்து என்னவாக இருக்கும், நான் வந்து ஒரு சிறந்த தையல் கலைஞராக ஆகணும், நான் சிறப்பான ஒரு தையல் கலைஞராக ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை மனசில் வச்சுக்கிட்டு அதற்காக போராடுங்க, ஓடுங்க. அப்போ தான் வந்து நீங்கள் அந்த துறையை வந்து ஈஸியாக கற்றுக்க முடியும், சரிங்களா. இப்போ பாருங்கள், நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத நல்லா கவனமாக பாருங்களேன். ஃப்ரெண்டு தட்டு இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரெண்டு தட்டில் நான் மார்க் எல்லாமே பண்ணுறேன். இந்த மார்க் வந்து எதுக்கு பண்ணுறேன் அப்படிங்கிறது எல்லாமே பாருங்கள். இந்த சைடில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலருக்கு இந்த ஆம்கோல் பகுதியில் இந்த ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு செட்டே ஆகாது. ஜாயிண்ட்டு பார்த்திங்கன்னா ஒன்றா மேலே போயிடும், இல்லைன்னா கீழிறங்கி போயிருக்கும். ஸ்லீவ் பகுதியில் மேலேயும், ஃப்ரண்ட் தட்டு வந்து கீழேயும் போயிடும், இல்லைன்னா பேக் தட்டில் மேலே ஏறி கீழே இருக்கும், ஃப்ரண்ட் தட்டில் மேலே. அந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, சைடு சைட்லேருந்து என்ன பண்ணணும்னா ஒரு ப்ளீட் வந்து, அதாவது ஒரு டாட் வந்து நீங்கள் பிடிக்கணும், சரிங்களா. அந்த டாட் வந்து கவனமாக பிடிச்சிங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா சைடு அடிக்கும்போது இந்த ஆம்கோல் பகுதியில் என்ன பண்ணுறீங்கன்னா, அலோ ப்ளவுஸ் வந்து ஆம்கோல் கட்டை கரெக்டாக செட் பண்ணிவிட்டு, ஆம்கோல் வந்து ஓப்பன் எவ்வளோ தூரம் இருக்கோ அதை வந்து கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு அதுலேயே தைங்க. அடுத்தது கை ஓப்பன் பகுதி வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறதையும் அதே கவனமாக பார்த்துட்டு தைச்சிக்கங்க. இந்த ரெண்டு பக்கம் தைக்கும்போது நான் எப்படி தைக்கிறேங்கிறத நல்லா பாருங்களேன். சைடில் வந்து இப்போ டாட் வந்து பிடிக்கிறேன். இந்த டாட் பிடிக்கும்போது காலிஞ்சுனா காலிஞ்சு கரெக்டாக பிடிச்சிங்க. அதாவது காலிஞ்சுனா காலிஞ்சு இல்லாமல் உங்களுக்கு சைடில் வந்து துணி வந்து எவ்வளோ அதிகமாக இருக்கோ அதை வந்து டாட்டாக பிடிச்சி கரெக்ட் பண்ணிக்கணும். அப்போ தான் உங்களுக்கு சைடில் தைக்கும்போது எச்சு கம்மி ப்ராப்ளம் இல்லாமல் நீங்கள் தைக்கணும்னா சைடில் வந்து டாட் பிடிச்சிக்கணும். இல்லைங்க, எனக்கு சைடில் வந்து எச்சு கம்மியாக வரக்கூடாது, எனக்கு வந்து பேக் தட்டும் ஃப்ரண்ட் தட்டும் ஒரே மாதிரி இருக்கணும் அப்படின்னா, நான் ப்ளவுஸ் வெட்டும்போது நம்ம சேனலில் வந்து பாருங்கள். நான் அதற்காக வந்து வீடியோ வந்து போடுறேன். நான் எல்லா வீடியோலையுமே மேக்ஸிமம் சொல்லி தருவேன். இப்போ நான் சைடு டாட் வந்து இது தைக்கிறங்காட்டி சைடு அடிக்கும்போது எனக்கு இந்த நேவம் வந்தங்காட்டிக்கு நான் இதை நோட் பண்ணி வச்சுருக்கேன். ப்ளவுஸ் கட் பண்ணும்போது இதற்காக தனியாக பிரத்யேகமாக ஒரு நிமிஷம் வீடியோவை நான் சேர்த்தியே போடுறேன், இன்னும் தெளிவாக வந்து சொல்லித்தரேன். இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா கீழே நம்ம இடுப்பு பகுதி வந்து இந்த வெஸ்ட் பகுதி தைச்சு இல்லைங்களா, அப்போ அந்த வெஸ்ட் பகுதி வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஒரு முறைக்கு இரண்டு முறை வந்து செக் பண்ணி பார்த்துட்டு தான் நம்ம அடுத்த ஸ்டெப் வந்து நகரணுங்க. இந்த இடுப்பு பகுதி வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ அடுத்தது என்ன பண்ணுறேன்னா சைடு வந்து தைக்கிறேன். சைடு தைக்கும்போது நான் எத்தனை தையல் வந்து போடுறேன் அப்படிங்கிறத நல்லா நோட் பண்ணிவிட்டு கீழே கமாண்ட் பாக்ஸில் கமாண்ட் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே உங்கள் பேர் உங்கள் ஊர் பதிவு பண்ணிடுங்க. எதற்காக அப்படின்னா உங்கள் ஊர் ஸ்பெஷலாக இருக்கக்கூடிய ஆடைகள் வந்து நமக்கு வந்து பதிவு பண்ணுறேன். என்னென்ன ஊரில் நண்பர்கள் எல்லாமே பதிவு பண்ணுறாங்களோ அந்தந்த ஊர் சிறப்புடைய ப்ளவுஸை வந்து நான் பதிவு பண்ணுறேன், அல்லது அந்த ஊருடைய மாடல் துணி என்னவோ அதையை வந்து நான் பதிவு பண்ணுறேன். இதை வந்து கீழே கமாண்ட் பாக்ஸ் பண்ணுறவங்களுக்கு, கமாண்ட் பண்ணுற நண்பர்களுக்காக மட்டுமே நான் பதிவு பண்ண போகிறேன். இப்போ ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக வந்து எல்லாமே ஃபுல் ஃபினிஷிங் வந்து பண்ணியாச்சு. ஃபுல் ஃபினிஷிங் பண்ண ப்ளவுஸை நான் அயன் பண்ணக்கூட இல்லை, அப்படியே வந்து திருப்பி எடுத்து வச்சுருக்கிறேன். இதோட அந்த ஃபினிஷிங் பாருங்கள், அவுட் லுக் எல்லாமே சூப்பராக இருக்கும். இன்னும் நம்ம அயன் பண்ணோம் அப்படின்னா இன்னும் சூப்பராக இருக்கும். நான் அயன் பண்ணலை, தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள். தேங்க்யூ.